நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வீடியோவில் ஒரு மலையாள எழுத்தாளருடைய ஜாதகத்தை புதனின் சுபத்துவம் என்கின்ற தலைப்பில் பார்த்தோம். அதே புதன் பாபத்துவமாக இருந்தால் என்ன பலன்கள் நடக்கும், சுபத்துவத்திற்கு நேரெதிர் நிலை அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா. ஒரு கிரகம் சுபத்துவமாக இருந்தால் எத்தகைய பலன்களை தரும் அப்படிங்கிறதற்கு ஒரு மலையாள அமைப்புகளை பார்த்தோம். பாபத்துவமாக இருந்தால் என்ன நிலைமையில் என்ன மாதிரியான அமைப்புகளில் அவர் என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னொரு நிலையில் பார்த்தோம். இப்போது புதனின் பாபத்துவத்திற்கு உதாரணமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம். முதல்ல அந்த ஜாதகத்தை போட சொல்லிடுறேன். இந்த ஜாதகர், அதன் பிறகு அதை பற்றின விளக்கத்தை பார்க்கலாம். இப்போது இந்த ஜாதகர் 27/2/1979 காலை 9:22 பிறந்திருக்கிறார். காலை 9:22 27/2/1979 காலை 9:22 சென்னையில் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகர். சரி, இந்த இப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த ஜாதகம் போடப்பட்டிருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். மேஷ லக்னம், மேஷ லக்னம், மேஷ லக்னம் 4 குரு உச்சம், 5 சனி ராகு, 5 இடத்துல சனி ராகு, 10 இடத்தில் சுக்கிரன், 11 இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் கேது, 4 கிரகங்களும் 5 கிரகங்கள் அங்கே கூடியிருக்கின்றன. இந்த அமைப்பில் மறுபடியும் சொல்கிறேன், பிறந்தபோது குரு திசை இருப்பு 14 வருடம் 11 மாதம் 0 நாட்கள், அதாவது புரட்டாதி நட்சத்திரம் 1 பாதத்தில் இவர் பிறந்திருக்கிறார். சரி, இந்த அமைப்பின்படி புதனின் பாபத்துவம் என்கின்ற தலைப்பில் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது சொல்கிறேன். மீண்டும் ஜாதகம் தெரிகிறது, மீண்டும் சொல்கிறேன். மேஷ லக்னம் 4 குரு உச்சம், 5 சனி ராகு, 10 சுக்கிரன், 11 சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய்க்கேது. இங்கேயும் அந்த பாபத்துவ அடிப்படையில் என்னுடைய எண்களை தாண்டி ஜோதிடம் இருக்கிறது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கேயும் சில விஷயங்களை சொல்லுவேன். என்ன விஷயங்களை சொல்லுவேன்? 11 இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அத்தனையும் நல்ல கிரகங்கள் இங்கே இல்லையே 11 இடம். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வதைப் போல மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத புதன் தசை அப்படின்னு சொல்லுவேன். மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத புதன் தசை. இந்த இப்போது இவருக்கு என்ன நடக்கிறது, புதன் தசை 2013 ஆரம்பிச்சிருச்சு. புதன் 6/6 பாவத்பாவகமும் எந்த இடத்துல செயல்படாது. அனைத்து நிலைமைகளுக்கும் உச்சத்தன்மையாக சுபத்துவம் பாவத்துவத்தை சொல்லிவிடுவேன். எல்லா நிலைமைகளுக்கும் உச்சத்தன்மை சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்குள்ளதான் நீங்க வந்தணும். 6/6 இடத்துல புதன் மறைந்தால், அதாவது 6 அதிபதி 6 வீட்டிற்கு 6 மறைந்தால் நல்ல பலன்களை செய்வார் என்பது விதி. ஆனால் அவரே பாவத்துவமாக இருந்தால் நல்ல பலன்களை தரமாட்டார் என்பது விதி. சுபத்துவம் பாவத்துவம் இந்த விஷயத்தை தான் ஹைலி லெவலாக சுப்ரீம் கோர்ட்டாக நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் பலன்கள் துல்லியமாக நமக்கு தெரிய வரும். சரி, இங்கே புதன் தசை நடக்கிறது. மேஷ லக்னத்திற்கு நான் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய புதன் தசை, அவர் லக்னத்திற்கு 6 அதிபதியாகவும் ராசிக்கு 8 அதிபதியாகவும் ஆவார். அப்போ அவர் சுபத்துவமாக இருந்தால் தான் அந்த 6/8 இடங்களுடைய சுப பலன்களை செய்வார். சரி, இந்த நிலைமையில் இங்கே இந்த ஜாதகருக்கு 2013 முதல் இப்போது புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசையில் இப்போது நடப்பது புதன் தசையின் சந்திர பக்தி. 27/2/2020 முதல் 29/7/2021 முதல் தற்போது இவருக்கு புதன் தசையில் சந்திரபக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த புதனும் சந்திரனும் எப்படி இவர் ஜாதகம் பார்க்க வருகின்ற நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னு பார்த்துப்போம். இவர் ஜாதகம் பார்க்க வருகின்ற என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வரார், எப்படிப்பட்ட நிலைமையில் வருகிறார் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து, எப்படி ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனேயே கடகடகடகடன் உனக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறது சுபத்துவம் பாவத்துவம் தான். என்னிடம் ஃபோன் கன்சல்டேஷனில் வர்றவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக தெரியும். ஆன்லைன் கன்சல்டேஷனில் வர்றவங்க, என்னுடைய லைவை பார்க்குறவங்க, என்னுடைய ஆன்லைன் கன்சல்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உறுதியாக தெரியும். நான் வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்குறதே இல்லை. ஜாதகம் நீங்கள் போட்ட உடனே கடகட கடகடன்ட்டு உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இதுதான் உங்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 3 வருடங்களில் இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் இப்படி இருக்கிறீங்க, இதற்காக நீங்கள் என்னை தொடர்பு கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுன்றது என்னுடைய ஆன்லைன் கன்சல்டேஷன் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஏதேனும் இதெல்லாம் சரியான ஒரு 3 கழித்து கேட்பேன். சரின்னு சொன்னீங்கன்னா கரெக்டு, சரியில்லைன்னா உடனே லக்னங்கன்னா இதை பார்க்க ஆரம்பிச்சிருவேன், பிறந்த நேரம் தப்புன்றவேன்.
அதுக்கப்புறம் பார்த்தா அதுவும் சரியாகவே இருக்கும். ஆனால் ஆயிரத்தில் ஒருவர் தான், நீங்கள் இப்போ சொன்னது கரெக்ட் இல்லையே, இதில் இதில் மேட்ச் ஆகலையே அப்படின்னு சொல்லும்போது உடனே பிறந்த நேரத்தை எதையாவது ஒன்று லக்னம் மாதிரி இருக்கா அது மாதிரி இருக்கான்னு பார்க்க ஆரம்பிப்பேன். இதுதான் உண்மை. இதற்கு அடிப்படை நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ சூட்சமோடு அமைப்புகள். ஆக மேஷ லக்னத்திற்கு நான் வரக்கூடாது என்று சொல்லுகின்ற புதன் திசை இவருக்கு நடக்கிறது. இப்போ வந்து இவர் சமீபத்தில் வந்து கன்சல்டேஷனுக்கு வரார் அப்படின்னா, கன்சல்டேஷனுக்கு ஏன் வருகிறார் அப்படிங்கிறத, ஒருவர் எப்போது அதிகமான கஷ்டப்படுகிறாரோ, தன்னை மீறிய அமைப்புகளில் அவர் துன்பப்படுகிறாரோ, தனக்கு மீறி ஒரு சக்தி எதையோ நம்மை தடுக்கிறது என்று நினைக்கிறாரோ, அப்போது தான் வந்து அந்த கன்சல்டேஷன் அது ஜோதிடத்தையோ கடவுளையோ நம்புகின்ற ஒரு நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுகிறேன். சரி, அந்த அமைப்பின் படி இங்கே இவருக்கு புதன் திசையில் சந்திரபக்தி நடந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் இவருடைய ஜாதகத்தை விளக்க இவர் ஜாதகத்தை பார்த்தலாம். இப்போ ஜாதகம் பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னம் அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கிறார். அமாவாசை யோகத்தில் பிறந்தாலே அங்கே சுக்கிரனோ குருவோ தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். சந்திர திசையில் புதன் பக்தி நடந்து கொண்டிருக்கிறது. சந்திரனே இருள் சந்திரனாக இருக்கிறார். அமாவாசை நிலைமையை தாண்டி விட்டார். ஆயினும் அவர் ஒளியை அப்போதுதான் ஒளி, சந்திரனை வந்து ஒளித்தத்து ஒளியின் அமைப்போடு புரிஞ்சுக்கங்கன்றேன். இவர் வந்து என்ன, சூரியன் 14 டிகிரி கும்பத்தில், சந்திரன் 20 டிகிரியில் இருக்கிறார். 6 டிகிரி தாண்டிட்டார்னாலே அந்த அமாவாசை தேதி தாண்டி அடுத்த பிரதமைக்கு வந்துட்டார்னு அர்த்தம். சரி, என்ன பிரதமையில் வளர்பறைக்கு வந்துட்டார். ஆயினும் இதை வந்து வளர்பறையாக பிரதமையாக சொல்லக்கூடாது. வளர்பறை சந்திரன் எடுத்துக்கூடாது. ஏன்னா அவருக்கு இன்னும் ஒளியே, பிறந்த குழந்தை, அவர் பிறந்த குழந்தையால் என்ன செய்ய முடியும், குழந்தை பிறந்துருச்சு, வயிற்றுக்குள்ளே இருட்டுக்குள்ளே இல்லை, வெளியே வந்துருச்சு, வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்கு குழந்தை. குழந்தைக்கு நம்ம தான் பால் கொடுக்கும். பிரதமை திதியில் இருக்கின்ற வளர்புரை சந்திரனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவர் வந்து இருள் சந்திரன் தான், குழந்தையான சந்திரன் தான். ஆக அந்த அமைப்பில் அமாவாசை, அதைத்தான் அந்த 2.5 நாள் முழுமைக்குமே வளர்புரை இது பௌர்ணமி அமாவாசை திதி அமைப்புகளை ஜோதிட பலன்கள் சொல்லும்போது வேறு விதமான நிலைகளில் சொல்கிறது அப்படின்றத அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் சொல்கிறேன். அமாவாசை தாண்டி இருந்தாலும் அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவர் அமாவாசையாக தான் இருப்பார். ஒளியோடைய அமைப்பில் தான் சந்திரனை புரிந்து கொள்ள வேண்டும். புதன் திசையில் சந்திரபக்தி நடக்கிறது. புதனே இங்கே புதனின் பாபத்துவத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு அமைப்பு. தசாபக்தி அமைப்புகள் லக்னாதிபதியை விட மிக உயர்வாக செயல்படும் அப்படின்னு ஒரு நிலையில் சொல்கிறேன் இல்லையா. அப்போ லக்னாதிபதியவே கட்டுப்படுத்தக்கூடியவர் தசாநாதர். ஜாதகம் வலுவாக இருந்தாலும் தசாபக்திகளை நம்மளை வழி நடத்துபவை தசாபக்தி அமைப்புகளை, சம்பவங்களை சுட்டி காட்டுபவை. ஆக மிக வலுவான ஒரு பெல்ட்டில் 2013 என்ன, 2013 அவருக்கு என்ன வயசு, 32 வயசுலேருந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட 42 வயசு ஆயிடுச்சு. 2013 தன்னுடைய 32 வயசுலேருந்து இவர் அவயோகரான வரவே கூடாத ஒரு அமைப்பில் போய் மாட்டியிருக்கிறார். சரி, இந்த 32 வயசில் நமக்கு என்ன வேணும், சரி என்ன அவயோகர்ன்னு அந்த புதனுடைய நிலைமையை சொல்லிடுவோம். புதன் இருள் சந்திரனோடு இணைந்திருக்கிறார். செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார், செவ்வாயின் நினைவில் இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார், ராகு கேதுக்களின் தொடர்பில் இருக்கிறார். புதனை போட்டு எல்லாம் ஒட்டு மொத்தமாக போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கூடுதலாக மறைமுகமாக சனியோடும் சேர்ந்திருக்கிறார். எப்படின்னா, சூரியன் சனி பரிவர்த்தனை. 5ஆம் இடம் கெட்டுப்போச்சு, சூரியன் சனி பரிவர்த்தனை, அதான் 5ஆம் இடம் கெட்டு போய் மறுபடியும் உயிராக இருக்கிறன்ற ஒரு பரிவர்த்தனை அமைப்பு. ஆக சுக்கரகுரு பார்வை, சுக்கரகுரு பார்வை அடிக்கடி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், குரு சுக்கரன் பார்த்தாலே தாமத புத்திர பாக்கியம். ஒன்று, குரு தன்னுடைய புத்திர பாக்கியத்தை தழுவுவதற்கு சுக்கரன் தடுப்பார். சுக்கரனுடைய தாம்பத்திய சுகத்தை கொடுப்பதற்கு குரு தடுப்பார். குரு சுக்கரன் கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரிக்குள்ளே பார்க்கக்கூடாது. இங்கே என்ன நடக்கிறது, சுக்கரன் 5 டிகிரியில் இருக்கிறார், 1 டிகிரியில் இருக்கிறார், குரு அங்கே 6 டிகிரியில் இருக்கிறார். நேருக்கு நேர் பார்வை, 5 டிகிரிக்குள்ளே நேருக்கு நேர் பார்வை. கடகத்தில் குரு 6 டிகிரியில் இருக்க, இங்கே மகரத்தில் சுக்கரன் 1 டிகிரியில் இருக்க, இருவருக்கும் 5 டிகிரிக்குள் பார்வை அமைப்புள் இருக்கிறது, குரு சுக்கர பார்வை. ஆக தசாநாதனாகிய புதன் கடும் இருள் தன்மையோடு பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து, அமாவாசை சந்திரனோடு சேர்ந்த சூரியனோடு செவ்வாயின் இணைவு, கேதுவின் இணைவு, சனியின் பார்வை, இத்தனை பாபத்துவமாக இருக்கிற நிலைமையில் 2013 இவருக்கு என்ன நடந்திருக்கும், வாழ்க்கையில் 30 வயசுக்கு மேலே என்ன வேணும், பொண்டாட்டி புள்ள வேணும், ரெண்டும் அடிபட்டு போயிடும். சரி, என்ன நடந்தது, 2 திருமணங்கள் நடந்தோம், 2 திருமணங்களும் விவாகரத்தில் முடிஞ்சது. 2வது திருமணத்தில் விவாகரத்து போய்கிட்டு இருக்கு, விவாகரத்தில் தான் முடியும் 2வது திருமணத்தில், ஏன்னா வேறு வழியே இல்லை. 2 திருமணம் நடந்தும் முடியாது. புதன் கடுமையான குரு சுக்கர புதன்னாலே பெண்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை வந்துடும்.
குரு சுக்கர அமைப்புகள். குருவும் சுக்கரனும் நேருக்கு நேரம் பார்த்து கொள்பவர்களுக்கு பெண்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை. ஐந்தாம் பாவகம் புத்திரதோஷத்திற்கு ஒரு கடுமையான எடுத்துக்காட்டாக ஐந்தாம் பாவத்தோடு அத்தனை பாவகிரகங்களும் தேர்ந்தெடுத்து இருக்கின்ற நிலைமையில, 40 வயதிற்கு மேலாகிவிட்ட நிலைமையில, இரண்டும் திருமணங்களும் தோற்று போன நிலைமை. புதன் தசை வந்த ஒரு காரணத்தினால வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் குரு சுக்கர பார்வையினால தாம்பத்திய சுகம் கொடுத்த பெண்ணே அசிங்கப்படுத்துகின்ற ஒரு நிலைமை குரு சுக்கர பார்வை. ஆக 32 வயதிற்கு பிறகு இரண்டு திருமணங்களாலும் வம்பு வழக்கு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். முதல் திருமணமும் இப்படியே போய் நோகடிச்சு டைவர்ஸ் ஆச்சு. ரெண்டாவது வந்த பெண்ணும் அதே மாதிரி கேஸு, டைவர்ஸ் கேஸு, நஷ்டஈடு, அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆக இந்த அமைப்பில் பெண்ணை புரிந்து கொள்ள முடியாத நிலைமை இருக்குது. மூன்றாவது திருமணத்திற்கு என்ன பாவகம்? நான் இப்போது மூன்றாவது திருமணத்திற்கு மூன்றாம் பாவகம்னு ஒரு இடத்துல எடுத்திருக்கிறேன். இன்னும் சில ஜாதகங்கள் இப்போ தான் மூன்றாவது திருமணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு 50 ஜாதகம் தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எப்போது ஒரு 1000 ஜாதகமாவது பார்க்கிறானோ அப்போது மூன்றாவது ஜாதகத்திற்கான, மூன்றாவது திருமணத்திற்கான விதியை உருவாக்கி விட முடியும். நான் இப்போது யாராவது உங்களுக்கு மூன்றாவது திருமணத்திற்கு ஏதாவது ஐடியா வந்திருந்ததுன்னா, ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஐயா, என்னுடைய அமைப்பில் மூன்றாவது திருமணத்திற்கு இந்த பாவகத்தை பார்க்கலாம்னு. ஏழாவது பாவகம் முதல் திருமணத்தையும் 11வது பாவகம் இரண்டாவது திருமணத்தையும் குறிப்பதைப் போல, மூன்றாவது பாவகம் மூன்றாவது திருமணத்தை குறிப்பதாக நான் இதுவரை கருதி கொண்டிருக்கிறேன். என்னுடைய இதுவரைக்கும் நான் பார்த்தது கம்மி ஜாதகங்கள் தான். மூன்றாவது திருமணத்தை எதிர்நோக்கியிருப்பவர்கள், மூன்றாவது திருமணம் செய்திருப்பவர்கள் ஒரு 4-5 பேர் பார்த்துருக்கிறேன். ஒரு 50 ஜாதகத்திற்கு உள்ளே தான் இருக்கும். எப்போது மூன்றாவது திருமணம் அமைப்புகளும் கூடுதலாக வருகிறதோ அப்போது அந்த மூன்றாவது திருமணத்திற்கான விதியை உருவாக்க முடியும். சரி, இங்கே பார்த்து விட்டீர்களே. ஆனால் எடுத்துக்கொண்ட தலைப்பு புதனின் பாவத்துவம். ஆக ஒரு புதன் வரக்கூடாத தசை, ராசிக்கு 8 கூடியவர், லக்னத்திற்கு 6 கூடியவர், கடுமையான பாவத்துவ அமைப்பில் ஒரு கிரகம் செவ்வாய் சனி இணை ராகு இணைவில் பாவத்துவமாக இருந்தால், இத்தனைக்கும் ஏன் இதை ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, 6 கூடியவர் 6க்கு 6ல் மறைஞ்சாலே கடன் நோய் வழக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லுவனேன். அந்த விதி கூட இங்கே செல்லுபடியாக பாவத்துவமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில் 6க்கு 6 6க்கு 6ஆம் இடத்தில் மறைந்தாலே பாவத்துவ அமைப்புகள் கண்டிப்பாக, இது 6ஆம் இடத்து பலன்கள் நடக்காதுன்னு சொல்லுவேன். கடன் இருக்காது, நோய் இருக்காது, எதிரி இருக்க மாட்டான்னு சொல்லுவேன். ஆனால் அதுவும் சுபத்துவ பாவத்துவ சுற்றுமுகல கோட்பாட்டிற்கு முன்னால் செல்லுபடியாகாது. அடிக்கடி நான் சொல்வதை போல கடைசி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக அந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்பை தான் வச்சுக்கணும். என்ன பலன்கள் நடக்கும் என்பதற்கு நான் சொல்லுகின்ற இந்த இதற்கு முன்னால் புதன் சுபத்துவ அமைப்புகளோட இதை பாவத்துவ அமைப்போல பார்த்தணும். சரி, இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவம்? சுக்கரன் தான் அதிக சுபத்துவம், அல்லது குரு சுபத்துவம். இன்னும் கொஞ்சம் உள்ள தூக்கி பார்க்கணும். சுக்கரன் தான் அதிக சுபத்துவம், குருவின் பார்வையில் இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார். ஆக சுக்கரன் சம்பந்தப்பட்ட துறைகள், சுக்கரன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். புதனின் துறைகளில், புதனின் அமைப்புகளில் எல்லாமே கெடுபலன்களாக இருக்கும். புதன் தசை வரைக்குமே கேது திசையிலிருந்து ஓரளவுக்கு மாற்றம், சுக்கர திசையில் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பார். ஏன்னா சுபத்துவ அமைப்புகள் அப்போது தான் வருகிறது. 2-7 கூடிய சுபத்துவ அமைப்புகள் தன்னுடைய வாழ்க்கையின் அந்திம காலத்தில் மிகவும் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஜாதகம். மூன்றாவது திருமணம் நிச்சயமாக செய்து கொள்வார். அதற்குள்ள பருவம் கடந்து விடுகிறது. ஏன்? குரு உச்சமாக இருக்கிறார், காரகன் உச்சம், புத்திர காரகன் உச்சமாக இருக்கிறதுனால ஒரு பெண் வாரிசு இவருக்கு வந்தே தீர வேண்டும். 5ஆம் இடம் சுத்தமாக கெட்டுப்போச்சு, ஆயினும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். 5ஆம் இடத்துல சனி ராகு தொடர்பு, செவ்வாயின் பார்வை, பாவத்துவ சந்திரனின் பார்வை, பாவத்துவ புதனின் பார்வை சுத்தமாக கெட்டிருந்தாலும் புதன் சூரியன் 5ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி காரகன் சுபத்துவமாக உச்ச நிலைமையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெண் வாரிசு இவருக்கு இருந்தே தீர வேண்டும். இதெல்லாம் ப்ரடிக்ஷன். ஏன் ஆண் வாரிசு? 5ஆம் இடம் கெட்டுப்போச்சு. புத்திர தோஷம்ன்றது இது முழுமையான ஒரு புத்திர தோஷம். குரு சுக்கர தொடர்புகளும் சில நேரங்களில் இப்படித்தான். ஆக இந்த அமைப்பில் புதன் தசையில் சந்திரபுக்தி, இருள் கிரகம், பாவத்துவ அதிக பாவத்துவ கிரகத்தில் அதிக இருளான கிரகம். செவ்வாபக்தியும் இப்படி தான் இருக்கும். ராகுல தான் வெளிச்சமே தெரிய ஆரம்பிக்கும், ராகுல தான் வெளிச்சமே தெரிய ஆரம்பிக்கும். குருவில் ரெக்கவர் ஆகி வருவார். அந்த குருவும் சஷ்டாஷ்டிரமாக இருக்க பாருங்க. புதந்தசையில் குருபுக்தி, அதுவும் சஷ்டாஷ்டிரம். ஆக புதந்தசை முழுக்க கர்மாவின் அடிப்படையில் போட்டு வாட்டி எடுத்து விடும். பாவத்துவ சுபத்துவத்தை தான் இங்கே நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, புதன் இங்கே நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார், 11வீட்டில் இருக்கிறார், நல்லா இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், ஒன்றுமே செல்லுபடியாகாது. நான் சொல்லுகின்ற அந்த பாவத்துவ அமைப்புகளை, சுபத்துவ அமைப்புகளை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வயதிற்கேற்ற பலன்கள் தசாபக்தியில் நடக்கும் என்பதை, இதே 60 வயசில் வந்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். 32 வயசில் அவருக்கு புதந்தசை ஆரம்பம். 32 வயதில் ஒரு மனிதனுக்கு புத்திர பாக்கியம் அவசியம், நீடித்த தாம்பத்திய சுகம் அவசியம்.
ஆக அந்த வயதில் கேட்டார் போல. சரி, இதே புதன் 17 வயசுலேயே பிறந்தபோதே வந்து விட்டார், கல்வியையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்திருப்பார். தசாபக்திகளின் அடிப்படையில் தான் ப்ரெடிக்ஷன், எந்த வயதில் கேட்டார் போல எப்போ எப்படி நடக்கும் அப்படிங்கறதான். 17 வயசு பையனுக்கு போய் கோர்ட் கேஸ் நடக்காது. ஒரு பிறந்த குழந்தைக்கு 17 வயசுக்குள்ள முடிஞ்சதுன்னு 30 வயசுலேருந்து வந்திருக்கு, அப்பெல்லாம் கோர்ட்டு கேஸ் நடக்காது. அந்த வயதிற்கேற்ற கல்வி பாதிப்புகளை கொடுத்திருப்பார், அந்த வயதுக்கேற்ற கல்வி பாதிப்புகளை கொடுத்திருப்பார். ஆக வயதுக்கேற்ற பலனாக எப்போது என்ன தேவை என்கின்ற, 32 வயசில் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் தேவை. புத்திரபாக்கியத்தை கெடுத்து நீடித்த தாம்பத்திய சுகத்தை, ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கெடுத்து அத்தனை மன அழுத்தங்களையும் கடும் இருள் சந்திரனோடு, செவ்வாயோடு, சனியோடு சேர்ந்த அத்தனை மனதையும் புத்தியையும் பாதிக்கப்பார். புத்திக்காரன் இல்லையா, இவரே தவறான முடிவு, பெண்களை புரிந்து கொள்ள முடியாதவர், தவறான முடிவெடுக்க வைத்து அத்தனை விஷயங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே புதனின் பாபத்துவம் எத்தகைய நிலையில் ஒருவருக்கு எப்படிப்பட்ட அமைப்பை செய்யும், மேஷலக்கணம் அதற்கு எந்த அமைப்பு இல்லை, எந்த ஆதிபத்திய விஷய அமைப்புகளை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். அடுத்து இன்னொரு தலைப்பில் பார்க்கலாம். சரியா, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.